ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கலெக்டர் ஜாபுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதற்கான ஸ்டார்டிங் சேலரியாக பார்த்தீங்கன்னா 18,500 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும், இந்த மாதிரி இன்னும் சில டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சீட்டு விற்பனையாளர், இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 1. அண்ட் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்படி இல்லைனா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து பெற்றிருக்க வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா அதே தான் 18,500 58,600 வரைக்கும். பட் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது அதே தான், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா வந்து இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு எழுத்தார் அண்டு வசூல் எழுத்தார், இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும். அண்ட் இதற்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1. அண்ட் அதே தான் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா 15,900 50,400 வரைக்கும் மென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1. அண்ட் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்படி இல்லைனா அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு இணையான கல்வித்தொகுதி பெற்றிருக்க வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உபக்காவல், இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா 11,600 36,800 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதற்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா யூஜ் வேக்கன்சி 12. அண்டு இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா துப்புரவு, இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா 10,000 31,500 வரைக்கும். அண்ட் இதற்கான வேக்கன்சியுமே கூட அதிகம், 27 வேக்கன்சி. அண்ட் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலம் சிட், அண்ட் இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதற்கான வேக்கன்சி வந்து 1. அதுக்கப்புறம் வந்து இதுவுமே அதே தான், மோஸ்ட்லி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், அப்படி இல்லைனா வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு இசை பள்ளியில் வந்து நீங்கள் வந்து படித்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தவனம், இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 10,000 31,500 வரைக்கும். அண்ட் இதற்கான வேக்கன்சி வந்து 1. அதுக்குமே அதே தான், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உப கோயில் பாரா, இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 11,600 36,800 வரைக்கும். அண்ட் இதற்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1. அண்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் ஆஸ் யூஷுவல் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்டக காப்பாளர், இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15,900 வரைக்கும். அண்ட் இதற்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 1. அண்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துப்புரவு, இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15,900 வரைக்கும். அண்ட் இதற்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1. அண்ட் இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும். அண்ட் இதற்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 1. அண்ட் இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேணும், அப்படி இல்லைன்னா பாடசாலையில் வந்து குறைந்தபட்சம் வந்து நீங்கள் 3 ஆச்சு அதில் வந்து படித்து சர்டிஃபிகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாதஸ்வரம், இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,500 62,000 வரைக்கும். அண்ட் இதற்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 1. இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா இசைப்பள்ளியில் வந்து படித்து அதுக்கான சர்டிஃபிகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவிளக்கம், இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 10,000 31,500 வரைக்கும். அண்ட் இதற்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 1. அண்ட் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து உதவி சுயம்பாகம், இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 10,000 31,500. அண்ட் இதற்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1. அண்ட் இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அண்ட் வந்து கோயிலில் வந்து வழக்குகளுக்கு
ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரைவாளர், இதற்கான சாலரி வந்து பார்த்திங்கன்னா 20,600 65,500 வரைக்கும். அண்ட் இதற்கான வந்து போஸ்ட் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 1. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிளம்பர், இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 to 56,900 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதற்கான வேகன்சி வந்து 1. அரசால் அங்கீகரிக்கப்பெற்ற குழாய் தொழிலாளர், குழாய் பணியாளர் அந்த மாதிரி நீங்கள் வந்து படித்து சர்டிஃபிகேட்டடாக இருக்கணும். அண்ட் 2 years வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உதவி மின் பணியாளர், இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 16,600 to 52,400 வரைக்கும். ஆனால் இதற்கான வந்து வேகன்சி பார்த்திங்கன்னா 1. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அதே தான் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பெற்ற மின் ஆர் மின் கம்பி பணியாளர் தொழில் பயிற்சி நிறுவன அந்த வந்து சர்டிஃபிகேட்டடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஹெச் சர்டிஃபிகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் ஏஜ் வந்து 18 to 35 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாவாக இறை நம்பிக்கை உடையவராகவும் இருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும்னா, உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், இருக்கன்குடி, சாத்தூர் வட்டம், விருதுநகர் மாவட்டம், 62602. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் லேட்டாக வர அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு கேஸுமே இல்லைன்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்கிட்டு இல்லை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டை எடுத்துகிட்டு எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நேர்முக தேர்வும் ஆர் செய்முறை தேர்வுமே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் மேலே இருக்க 19 போஸ்ட்டில் வந்து நீங்கள் இப்போ 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 5/9/2022 ஈவினிங் வந்து 5:00 வந்து நீங்கள் இதை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இதுலேயுமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிங்க் உள்ளே போய் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.